வணக்கம். இன்றைய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் போன பதிவில் சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரங்களை பற்றி பார்த்தோம். இன்றைய பதிவு சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். முதல் நட்சத்திரமாக பரணி, அடுத்த நட்சத்திரமாக மகம், மூன்றாவது நட்சத்திரமாக கேட்டை, நான்காவது நட்சத்திரமாக உத்தரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களாக இருக்குது. இந்த நட்சத்திரக்காரர்களுடைய அம்மாக்கள் எல்லாமே நட்சத்திரக்காரர்களை அதிகாரம் செய்யக்கூடியவர்களாகவும் டாமினேட் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அவர்கள் கீழே இவங்க வந்து இருந்து அவர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டுமே கேட்டு இவங்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சில பேருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. மனநலம் பாதித்து உள்ள குழந்தைகளும் அந்த வீட்டில் பிறக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரியான விஷயங்களுக்குலேருந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணணும். அம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான பாதிப்புகளிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். எல்லாமே நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டிஎன்ஏ அமைப்பில் இன்னொன்று நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் இரண்டாவது நட்சத்திரமாக நம்ம இப்போ பார்க்கறது, முதல்ல பார்த்தது சூரியன், இரண்டாவது இப்போ சந்திரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சந்திரன் அப்படிங்கிற ஸ்தானம் வந்து அம்மாவை குறிக்குது. அம்மா ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப வலிமையானவராக இருக்காங்க. இவங்களுடைய பேரை இவங்களோட பேச்சு கேட்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. நட்சத்திரக்காரர்கள் இவங்களுடைய பேச்சை தான் கேட்டு நடக்க வேண்டியதாக இருக்கும். தானாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்காது யாருக்குமே. அம்மா அம்மாவை சார்ந்து அல்லது மாமியார் சார்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதை போக்கிக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். சாப்பாடு சம்மந்தமாக உள்ள விஷயங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். சாப்பாடு தானம் பண்ணுங்கள். துரியோதரன் பிறந்தது பரணி நட்சத்திரமாக கருதப்படுது. அதே பரணி நட்சத்திரம் ராகு பிறந்திருக்கிறாரு. இல்லை சந்திரதோஷம் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் சந்திரதோஷம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் எல்லோரும் தங்கள் வாழ்க்கை மேன்மை அடைய வேண்டும் என்று நினைச்சிங்க அப்படின்னா, அம்மன் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும். நீரை நீங்கள் புனிதமாக நினைக்கணும். தண்ணீர் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீரை புனிதமாக நீங்கள் பயன்படுத்தணும். அதை ஊற்றுவதோ அல்லது அதை வந்து நீங்கள் அளவுக்கு மீறிய செலவு செய்வதோ, டேப்பை திறந்து விடுறது, தண்ணியை தேவையில்லாமல் தூக்கி கீழே ஊற்றுறது, அதை அலட்சியப்படுத்துவது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது. தொடர்ந்து தண்ணீருக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தே ஆகணும். நீர் சம்மந்தப்பட்ட கிரகம் இல்லையா சந்திரன். அதனால் உங்களுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் நல்லா வலுப்பெறணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த சாபத்தில் நிவர்த்தி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சந்திரன் வழிபாடு, நிலா வெளிச்சத்தில் நிற்கலாம், சந்திரன் சார்ந்த தொழில்களை செய்யலாம், அம்மன் வழிபாடு மேற்கொள்ளணும். அம்மன் வழிபாடு மேற்கொள்ளும் பட்சத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.